ஹலோ, வெல்கம் டு பிக் டேட்டாபீடியா. இன்றைக்கி நம்ம கொலாஸ் அண்ட் ரீபார்டிஷன்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கொலாஸ் அண்ட் ரீபார்டிஷன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டூனிங் டைமில் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதில் பீப்புள் வில் பி கன்ஃபியூஸ்ட். ஸோ அதை எப்படி ரிசர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சரோட பார்த்துருவோம், அப்புறம் டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நோட் பண்ணலாம். ஓகே, ஸ்பார்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணது 2.4.4 வெர்ஷன் ஸ்பார்க் யூஸ் பண்ணுறேன். ஒரு சாம்பிள் டேட்டாவை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு லிஸ்ட் வேல்யூ, லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு ரேஞ்ச் செட் பண்ணுறேன், 1 to 10,000, விச் மீன்ஸ் 1,01,000 ரெக்கார்ட்ஸ் நான் லொக்கேட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து 1 to 10,000 ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே லொக்கேட் பண்ணிட்டேன். 10 பார்ட்டிஷனாக ஸ்டார்டிங்கில் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஆர்டிடி டாட் கெட் நம் பார்ட்டிஷன் போட்டிங்கன்னா இதில் எவ்வளோ பார்ட்டிஷன் இருக்குன்றது தெரியும். ஸோ டோட்டல் 10 பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. இந்த டேட்டாவில் இருந்து இப்போ நம்ம ஒரு ரீபார்ட்டிஷன் ஆப்ரேஷனை நம்ம பண்ணி பார்ப்போம். ஸோ ரீபார்ட்டிஷன் பண்ணுறப்ப என்ன நடக்குன்றது பார்க்கலாம். ஆர்டிடி அண்ட் இருக்கும் ரீபார்ட்டிஷன். ஸோ ஆர்டிடி டாட் ரீபார்ட்டிஷன் அல்டி இன்க்ரீஸ் இன்டு 20 பார்ட்டிஷன்ஸ்க்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதோட ரீபார்ட்டிஷன்ஸோட கெட் நம் பார்ட்டிஷன்ஸையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 20 பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. நார்மல் பேரண்ட் ஆர்டி 10 பார்ட்டிஷன்ஸில் நம்ம டிவைட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 20 பார்ட்டிஷனோட பார்ட்டிஷன் டேட்டா எப்படி இருக்குன்றத நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். RDD underscore RP dot gloom யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவை வியூ பண்ணலாம், கலெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ட்டிஷன் பேஸ் பண்ண டேட்டா எல்லாத்தையும் நமக்கு இங்கே வியூ பண்ணணும். இதை நம்ம ப்ரிண்ட் பண்ணணும். என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஈச் பார்ட்டிஷனோட ரெக்கார்டு எவ்வளோன்றது பார்க்கலாம். ஸோ ஈச் பார்ட்டிஷனோட ரெக்கார்டு எவ்வளோங்கிறத ஸோ லென்த்தை வச்சு நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஃபார்மேட் ஓகே கரெக்ட். ஸோ வந்து ஒவ்வொரு ரெக்கார்டும் வரும்போது அதோட கலெக்ட் பண்ணால் அந்த ஈச் பார்ட்டிஷனோட வேல்யூ என்னங்கிறத இங்கே நம்ம கவுண்ட் எடுக்கிறோம். கவுண்ட்டுக்கு வந்து லிஸ்டில் இருக்க யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து லென்த். அதை விட டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு எவ்வளோங்கிறத நம்ம வியூ பண்ண போகிறோம். இன்வாலிட் சின்டெக்ஸ். லென்த் ஆஃப் ஐ க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் வரும். பார்ட்டிஷனிங் நடக்குது பேக்கெண்டில். யா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 20 ரீபார்ட்டிஷனோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு க்ளோஸ் டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்திருக்கு. அப் டு 4998 5010. ஸோ 20 ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸில், எல்லாம் ஓரளவு ஈக்குவல் பார்ட்டிஷனாகவே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. இப்போ இதிலே வந்து பேரண்ட் ஆர்டிடி ரெக்கார்ட்ஸ் எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ பேரண்ட் ஆர்டிடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் ரேஞ்சுக்குள்ளே தான் ஸ்லைஸாக இருக்குது. ஸோ ரீபார்ட்டிஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, டேட்டா ஈவன்லி ஸ்ப்ளிட். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட், நமக்கு என்ன தெரியும்னா, டேட்டா கேன் இன்க்ரீஸ் ஃப்ரம் நம்ம 10 தான் வச்சுருந்தோம் பார்ட்டிஷன் பேரண்ட் ஆர்டியோடது, அதை 20 வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி டிக்ரீஸும் பண்ண முடியும்.
இது நடக்கணும்னா ஃபுல் ஷஃபில் நடக்கும். ஸோ இது ரெண்டு தான் வந்து ரீபார்ட்டிஷன் நடக்கிறது. எதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீபார்ட்டிஷன் சைஸை நான் வந்து ஒரு 8 கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி ரீபார்ட்டிஷனோட அந்த 8 பார்ட்டிஷன்ஸோட டேட்டாவையும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எதுவும் ஓரளவு ஈவனாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. 8 பார்ட்டிஷன்ஸ் இருக்குன்னா 12,500 அரௌண்டில் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இன்க்ரீஸும் பண்ண முடியுது, டெக்ரீஸும் பண்ண முடியுது. ரீபார்ட்டிஷன் யூஸ் பண்ணி டேட்டா ஈவனாக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புது ஆர்டிடி கொலாஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். மேலே கொண்டு போகிறேன். ஸோ கொலாஸில் ஒரு ஆர்டிடி, நார்மல் ஆர்டிடி நம்மள்ட்ட இருந்துச்சு. ஸோ இந்த நார்மல் ஆர்டிடியை வந்து கொலாஸ்க்குள்ளே நான் கொண்டு வரேன். கொலாஸில் அது நார்மல் ஆர்டிடி, நமக்கு பேரண்ட் ஆர்டிடி 10 இருந்துச்சு. கொலாஸ் யூஸ் பண்ணி ஒரு 4 கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 4 யூஸ் பண்ணுற இந்த கொலாஸ் ஆர்டிடியோட சைஸ் எவ்வளோன்றது நம்ம இப்போ வேலிடேட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்லைஸ் பண்ணி கொண்டு வருது, பட் ஆனால் இட்ஸ் நாட் ஈவன், ஒரு ஈவனாகவே இல்லை. டேட்டாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30,000 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 20,000. ஸோ ஒவ்வொரு டேட்டாவோட சைஸிங் வந்து மாறி மாறி இருக்குது. ஓகே சாரி. ஸோ இதை வந்து இப்போ ஒரு இன்க்ரீஸ் பண்ணி போவோம். ஆக்சுவல் பார்ட்டிஷன் சைஸ் பேரண்ட் ஆர்டிடி வந்து 10 இருந்துச்சு, நான் ஒரு 15 மாத்துறேன். எரர் எதுவுமே வரல. பட் ஆனால் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் 1, 2, 3, 4, 5 டோட்டல் 10 பார்ட்டிஷன் மட்டும்தான் இருக்குது. இதால் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, டிக்ரீஸ் போட்டு தான் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னா ஹோல் பார்ட்டிஷனாக மொத்தம் டேட்டாவை எடுத்து மட்டும் ரீஷஃபல் பண்ணாது, என்ன அவுட்புட் இருக்கோ அதுலேருந்து தான் வந்து கொலாஸ் ரீபார்ட்டிஷன் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா இது வந்து நார்மல் உங்கள் ஆர்டிடி பேரண்ட் ஆர்டிடி ரெக்கார்ட் தான் நினைக்கிறேன். யா சேம் பார்த்திங்கன்னா தெரியும், பேரண்ட் ஆர்டிடி வந்து 10 பார்ட்டிஷன் இருக்குது. அதே 10 பார்ட்டிஷன்லேருந்து 15 நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண கொலாஸில், பட் நமக்கு அவுட்புட் வரல. ஆனால் டிக்ரீஸ் பண்ணும்போது கொலாஸ் ஒர்க் பண்ணுது, பட் நாட் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இங்கே இருக்குது. ஸோ இதில் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம், ஃபஸ்ட் வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷன்லேருந்து இது மினிமைஸ் மட்டும்தான் பண்ண முடியும். செகண்ட் வந்து பார்ட்டிஷன் சைஸ் வந்து will not be evenly distributed. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரீபார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நடக்கிறது என்னென்னா டேட்டா வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டேட்டாவோட பார்ட்டிஷன் சைஸை இன்க்ரீஸும் பண்ண முடியுது, டிக்ரீஸும் பண்ண முடியுது. கொலாஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட டேட்டாவை வந்து எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷன் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து மினிமைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா பேரண்ட் ஆர்டி 10 தான் இருக்குது,
அதிலிருந்து நம்ம ஃபோருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது டேட்டா வந்து அன்இவனாக ஸ்ப்ளிட் ஆகுது. பட் பேரண்ட் ஆல்ரெடி 10 கொலாஸ் யூஸ் பண்ணி 15 கன்வெர்ட் பண்ணுறப்ப டேட்டா பார்த்தீங்கன்னா அந்த 10 பார்ட்டிஷன் மட்டும்தான் இட் கேன் பி இன்க்ரீஸ். ஏன்னா வந்து அது இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஷன் டேட்டாவிலேருந்து மட்டும்தான் எடுத்து டேட்டாவை ஆப்ரேட் பண்ண போகும். பட் ரீபார்ட்டிஷன் யூஸ் பண்ணுறப்போ டோட்டல் டேட்டாவும் ஃபுல்லாமே வந்து ஹோல் ஷஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அப்போ அதனால தான் அது வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதுதான் இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற ஒரு வீடியோவில் புது டாப்பிக்கோடு மறுபடியும் சந்திப்போம். பை.